அதான் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பள்ளமாக இருக்குன்னு. பயங்கரமான மேடுங்க. சுத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே மலை. அந்த மலையிலேருந்து ஃபில்டர் ஆகி வர தண்ணி அப்படியே கிடைக்கலாமா? நல்ல வெயிலுக்கு ஒரு அருமையான குளியில் போடுவோம் வாங்க. பயப்படுறான் வேற ஒன்றும் கிடையாது. Hi guys, welcome to worldfoodtube. சம்பதன் சிவகண்ணன். நாங்க எங்க இருக்கோம் அப்படினா பொள்ளாச்சில இருக்கோம். ஒரு டேமுக்கு வந்திருக்கோம். எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? ஆலியார் டேம். அங்க தான் வந்திருக்கோம். ஆமாங்க, ஆலியார் டேம். அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மலை, ஒரு பெரிய ஹைட்டான இடம் இருக்கு பாருங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். முழுசா வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். இந்த ஆலியார் டேம் உள்ள போறதுக்கு பாத்தீங்கன்னா நுழைவு டிக்கெட் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ள போனா ₹5. இப்போ வீடியோ கேமரா கேட்டா 250 ரூபா நாங்க. அது போக நம்ம 9 பேர் வந்திருக்கிறோம். ஆளுக்கு 5 ரூபா தான்க்கா. 9 பேருக்கு 5 ரூபானா 45 ரூபா, கிட்டத்தட்ட 295 ரூபா. ஒரு வேளை டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். இவர்கிட்ட தான் கொடுக்கணுமா? காட்டணுங்களா? வேண்டாமா? காட்ட தேவையில்லாமா? உள்ள பார்க்குக்குள்ள வந்தாச்சு. இதுல இருந்து ரொம்ப தூரம் நடந்து போகணுமாமா. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு படிக்கட்டு எல்லாம் இருக்கு. இதுல நாங்க நடந்து போகணும் ரொம்ப தூரம். இதில் நடந்து நம்ம கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டு அப்படின்னா டேமுக்கு போயிடலாம். நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே அழகாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. அப்படியே படிக்கட்டு மாதிரி வச்சுட்டு அப்படியே படிப்படியாக ஊற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சத்தத்தெல்லாம் கேட்கும்போது அப்படியே ரம்மியமாக இருக்குது. இல்லைங்க, போய் குளிக்கலாம். இங்கே குளிக்கக்கூடாது, குளிக்கிறதுக்கு வேறு இடம் இருக்குது. வாங்க, ஐயோ குளிக்க முடியாதா? ஓடி ஓடி டேமை சுற்றி பார்ப்போம். டேம்லேருந்து உபரி நீர் வெளியில் வரும். அதுதான் இது. இது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த பக்கம் தண்ணி போகுதுன்னு தெரியல. டேம் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய மேடு ஒன்று இருக்குது பாருங்க. அந்த மேட்டுக்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா டேமை பார்த்துடலாம். வேட்டைக்காரன் கால்வாய் மேடைன்னு போட்டிருக்காங்க. இங்கே நிறைய ஷூட்டிங் நடந்துருக்குச்சு. அப்படியா? ஆமாம், அந்த காலத்து படங்கள் நிறைய இங்கே எடுத்திருக்காங்க. என்னென்ன படம் எடுத்திருக்காங்க சமோதகான்? பயங்கரமான மேடுங்க. ஸ்டெப் ஏறவே முடியல. ஆனா இருந்தாலும் அந்த தண்ணி இருக்குது. கண்டிப்பா பார்க்கணும் தண்ணியே. ரொம்ப டயர்ட் ஆகுது. கரெக்டா வெயில் நேரம் வந்திருக்கிறோமா, அதனால வேர்க்க விறுவிறுக்க நடக்க வேண்டியதா இருக்குது. அப்பா பயங்கர டயர்டாக இருக்குது. என்னென்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது. நம்ம ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் பார்க்கில். டேம் வேணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே தான் வரணும். இந்த ஒரு ஸ்டெப்பு தான் மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே அப்படியே இந்த டேம் சுற்றி அப்படியே ஒரு ரோடு இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தா தெரியும். மேலெல்லாம் வரலாமா சம்பதுக்கான்? தாராளமாக வரலாம். இங்கே பர்மிஷன் இருக்குது. சில டேமுக்கு பர்மிஷன் இல்லை. கேட்டு வாங்கிட்டு வரணும். இங்கே பாருங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குதே. தண்ணி அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. வெயில் காலங்கிறனால ரொம்ப வத்திருச்சு. அதான் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பள்ளமாக இருக்குன்னு. பாருங்கள் டேங்க அப்பா. ஆனால் ஒரு சூப்பரான பிளேஸுங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே மலை. அந்த மலையிலேருந்து ஃபில்டர் ஆகி வர தண்ணி. இந்த தண்ணி தான் அப்படியே ஊருக்குள்ளே போகுது. நல்ல ஒரு பிளேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மதகு இருக்குது. இது என்னென்னா பார்க்குள்ளே தண்ணி போய் போகு, அப்படியே வெளியே போகு. அதே மாதிரி பார்த்தா சற்று அந்தவுக்கு இருக்குது. அது ரொம்ப லாங்கில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான் தெரியல. அது வழியாக தான் உபரி நீர் போகும். அப்படியே இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ரோடு ரோடாக இருக்கும். இந்த ரோடு என்னென்னா அப்படியே வால்பாறைக்கு போகிற ரோடாம. இந்த மலையை தாண்டா வால்பாறையா? ஆமாம், இந்த மலை தாண்டா இல்லை, அது மீறி நிறையா தூரம் போகணும். கொஞ்சம் மலையை தாண்டி நம்ம தூரம் போகணுமா? ஆமாம், வால்பாறை ரோடு. கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வாய்ப்பு இருந்தால் வால்பாறை போய் நம்ம சப்ஸ்கிரைப் காட்டுவோம். இந்த பக்கம் ரோடு ஆக்சுவலாக இந்த ரோடு தான் போய் அங்கே ஜாயின் ஆகும். மலையை தாண்டி தாண்டி போகும். இந்த மலை போய் தான் இங்கே கனெக்ட் ஆகும். ஆமாம், சூப்பரான ரோடு. ஆக்சுவலாக அந்த ரோட்டில் நான் போயிருக்கிறேன். அங்கேருந்து டேம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நான் இங்கே டேம் பார்க்கும்போது அந்த ரோடு பக்கத்தில் நியர்பை ஒரு 10-20 மீட்டர் முன்னாடியே டேம் இருந்துருக்கு. போகையில் இதே மாதிரி நீங்கள் வால்பாறை கிராஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த டேமோட வியூ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை அந்த வியூவோட ஃபோட்டோ இருந்துச்சுனாலும் கமெண்டில் நீங்கள் போட்டு விடுங்க, நாங்கள் பார்க்குறோம். மேலே படியேறி வந்து நல்லா வேர்த்துருச்சு. உச்சி வெயில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். சம்பதுக்கான சொட்டையிலேருந்து தண்ணியாக வடிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. சிவகண்ணன் தொப்பையிலேருந்து தண்ணி வழிஞ்சிட்டு இருக்குது. அதை நான் காட்டல. நல்ல வெயில். ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே என்ன பிளான் பண்ணோம்னா டேமுக்கு போயிட்டு குளிக்கலாம் சம்பதுக்கான அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்படி தான் நினச்சிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அலோடு இல்லையாமா? இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் சம்பதி? இங்கேருந்து டேம் கீழே மெயின் சட்டர் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது, அங்கே குளிக்கலாம். அங்கே தான் குளிக்கணும் அப்படின்றாங்க. எல்லாம் 2-3 பேர்கிட்ட விசாரித்தோம். அதனால் இந்த டேமை நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டோம். அடுத்து தான் நாங்கள் குளிக்க போகிறோம். குளிக்கிற இடத்துல நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்ல வெயிலுக்கு ஒரு அருமையான குளியில் போடுவோம் வாங்க.
டேம் மேலே நடக்கிறதே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல அனுபவம், நல்ல காற்று வருது, ஆனால் வெயில் மட்டும் உச்சாந்தலையை பொழந்துக்கிட்டு அடிக்குது. வெயில் ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நடந்தோம்னா நல்லா இருக்கு. சாயந்தரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சாயந்தரம் சூப்பராக இருக்கு. அப்புறம் என்ன வேணும் டேமுக்கு பக்கத்தில் வந்த உடனே அதுக்கு ஆப்போசிட்டில் நிறைய பெத்த பெத்த பீஸாக பெரிய பெரிய மீனாக தொங்கிட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னா சாப்பிடாமல் போக முடியுமா? அதனால தான் அக்கா எடுத்து சொன்னேன், ரொம்ப பெரிய மீன் இருக்கிறதுலே பெரிய மீனாக எனக்கு ஒன்று ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அக்கா இந்த மீனை வறுத்து தரீங்களா? கண்டிப்பாக வறுத்து. ஓ, எனக்காக தான் மசாலா தடவிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக சூப்பராக தொடங்கி கொஞ்சம் மசாலா அதிகமாக தடவுங்க, நான் காரஞ்சாரமாக சாப்பிடுவேன். கண்டிப்பாக போட்டு. ஓகே, இந்த மீனை டேபிளில் பார்க்கலாங்க. அப்படியே கிடைக்கலாமா? டேம்ல இருந்து புடிச்சிட்டு வந்துடுறாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பாத்தீங்கன்னா அங்க புடிச்சு இங்க வந்துருக்குது மீன். அப்படியே பிப்போம். பீஸ் மட்டும் வந்துருச்சு, வால் பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுச்சு. அப்படியே கடிப்பா. அப்படியே உள்ளே வந்துட்டோம். எந்த இடத்துல கரெக்டாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னா, டேம்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஊர் மாதிரி ஒரு வழி வரும். எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் குளிக்க வந்திருக்கோம். இந்த டேமுக்கு வந்தீங்கன்னா இங்கே தான் குளிக்கணுமாம்மா, வேறு எங்கேயும் குளிக்க அலோடு இல்லைன்னாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேடிஸ் குழந்தைங்க நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க இங்கே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சில நேரத்தில் வந்து இங்கே குளிக்க அலோடு இல்லைன்றாங்க. எப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அட்டிக்கிற வயலில் டேம்லேருந்து குழு குழு தண்ணி வருதுங்க. இந்த தண்ணியில் குளிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம். குளிச்சிருவோம். ஆமாங்க, அடிக்கிற வெயிலுக்கு சும்மா ஜில்லுன்னு அது அளவான ஆயிட்டு பாருங்க. சரியான குளிங்க, பயங்கரமான குளிங்க இருக்கு. ஆனா நம்மால் பாத்தீங்கன்னா முதல் முதல்ல இந்த மாதிரி விஷயம் பாக்குறான், கொஞ்சம் பயப்படுறான். வேற ஒண்ணும் கிடையாது. என்னப்பா பயமா இருக்குது? தண்ணிக்குள்ள குளிக்கலாமா? மாமா தண்ணியில ஊத்துங்க, தண்ணியில ஊத்து ஊத்து ஊத்துங்க மாமா, தண்ணியில ஊத்துறாலும் ஒரு நாள் நம்ம இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா ஃபேமிலியோட ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் குளிக்க ஆரம்பிக்க போகிறோம். இத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.